ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு விஎஸ்டி வீட்டில். நான் வந்து இன்னைக்கு காலையில் 5:45 எழுந்து படிக்கட்டு கார் பார்க்கிங்கெல்லாம் வாஷ் பண்ணி சரி தண்ணி ஊற்றி கோலம் போட்டு மேலே வந்துட்டேன். இன்றைக்கி வந்து சண்டே, ஸோ வெளியில் போகிறக்கு வந்து பிளான் இருக்குது. ஸோ அதனால நான் கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்து எல்லாம் செஞ்சுட்டேன். ஸோ இங்கே நான் வந்து பிரியாணி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ மட்டன் பிரியாணி தான். ஸோ நான் வந்து ஜீரக சாம்பார் அரிசி யூஸ் பண்ணி தான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும், இல்லைனா ரைஸ் ஒடிஞ்சிடும். ஸோ அதனால தான் நான் விசில் போடல, அப்படியே தான் ஜஸ்ட் மூடி வச்சு ரைஸ் வேக வைக்க போகிறேன். ஸோ நான் வந்து தயிர் பச்சடியும் பண்ணிட்டேன். ஸோ இன்னைக்கு கீரைக்காய் வாங்கலை, ஸோ அதனால் தயிர் வரும், வெங்காயம் போட்டு தான் தயிர் பச்சடி பண்ணியிருக்கேன். ஸோ இது வீட்லேயே நான் வந்து வச்ச தயிர் தான். ஸோ ரொம்ப புளிப்பாக இல்லை. ஸோ எங்கள் வீட்டில் ரொம்ப புளிப்பாக இருந்தாலும் சாப்பிட மாட்டாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பிரியாணியும் ரெடி. ஸோ பிரியாணி வந்து இப்போ சர்வ் பண்ண வேண்டியது தான். கலர் தேவையில்லை, ஏன்னா நல்லா கலரி கலரி நான் வந்து இது பண்ணியிருக்கேன். ஸோ விசில் வைக்காமல் தான் பண்ணுது. ஸோ அதனால் வந்து நல்லா வெந்திருக்கு பாருங்கள். ரைஸு நல்லா பர்ஃபெக்டாக வந்தது, ஸ்மெல்லாம் ரொம்ப நல்லா வந்திருக்கு ஸ்மெல்லு. ஸோ இப்போ வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்கணும் எப்படி இருக்குன்னு. இந்த ரெசிபி வந்து நான் ஆல்ரெடி வேறு ஒரு வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸ்பைஸியாக சாப்பிட்றவங்க கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள், அவ்வளோ நல்லாயிருக்கும். ஸோ இப்போ சர்வ் பண்ணிடுறேன் எல்லாருக்கும். இதெல்லாம் அப்போ இல்லை, லாஸ்ட் டைம் இப்போ வந்திருக்கு. லயன் லயன் அங்க பார்க்க பார்க்க ஆடி ஆடி வாவ் பார்க்க. ஏ இன்னொரு பார்க்க இருக்குது. ஆபீஸ்க்கு போலாமா? நீ பார்க்கல ஆடிட்டு. நான் பார்க்க ஆட போறேன். சாங்க ஒரு வீடு கட்டிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன்ப்பா. ஏ எவ்வளவு இல்ல, லெஃப்ட் சைடு. இங்க என்ன செடி வளர்க்குது? நல்ல செடி வளர்ந்துட்டு இருக்கு. இதெல்லாம் இப்போ பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இந்த லைனெல்லாம் இல்லை, லாஸ்ட் டைம் இல்லை. இது கூட இப்போ பண்ணியிருக்காங்கப்பா இதெல்லாம். ஸோ இது ஒரு வீடு தான் வந்திருக்கு இல்லை. ஆமாம். ஒரே மண் லாஸ்ட் டைம் மலையில வந்தமா இல்லங்க சேருன்னா அப்படி இருந்துச்சு. நல்ல காத்து இன்னொரு வீடா? இதுல இந்த சைடு ஒரு வீடு வந்து நைட் வாக்கிங் பண்றாங்க. இது ஒரு வீடு இல்லை, யாரோ கட்டியிருக்காங்க ரோப் இது மாதிரி. அங்கேயும் ஒரு வீடு ஏதோ தெரியுது எனக்கு. நம்மள்து அந்த பிரிட்ஜ் மாதிரி ஏதோ வரும் இல்ல, லேக் ஏதோ எங்க வரும் அது மேலே ஒரு ரோடு போங்க பாரு, ஸ்லோப்பா அங்கே தான் சைட் இருக்கு. ஸ்லோப் தெரியுதா?
இது ஒரு லேக்கு. இங்க தான் ஏதோ பிரிட்ஜ் கட்டுறேன்னு சொன்னாம்பா. அதெல்லாம் ஒண்ணும் ஃபினிஷ் பண்ணல. பேக் டர்ன் எப்படி எடுப்பா? பேக் டர்ன் எடுக்கலாம். நல்லா இருக்கு. ஏய் மீனா, மீனா. பிரிட்ஜ் இல்ல. எனக்கு மீன் தெரியுது. ஆமா. மாதிரி இருந்துது. இங்க தான் பிரிட்ஜ்னு சொன்னான் லாஸ்ட் டைம் இல்லையா? இங்க பிரிட்ஜ் வருதுன்னு சொன்னாங்க. அப்புறம் பார்த்தா 1697 அதான் நெக்ஸ்ட் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் லைன் 6697. ஏதோ டிசைன் பண்றாங்க, அது பண்றாங்க, கொஞ்சம் கொஞ்சம் பண்ணிருக்காங்க. கொஞ்சம் இன்னும் 2 இயர்ஸ் ஆகும் பா. 1679 இது இல்ல, ஷார்ட்டா இருக்கும் நம்ம ரோட். காம்பவுண்ட் அது. இங்க எப்படி இருந்தாலும் ரெண்டு அடி விடுவாங்கடா. ஃபுல்லா செடி வந்துட்டு இருக்குது. லாஸ்ட் டைம் ஃபுல்லா இதுவா இருந்தா. அவங்க மெயின்டெனன்ஸ் வாங்குறாங்க, பட் மெயின்டைன் பண்ணல. பார்க்கணும், இதெல்லாம் ஃபுல் கட் பண்ண சொல்லணும். அங்கே போயிட்டு ஆஃபீஸில் போய் சொல்லிட்டு தான் போகணும். அந்த காம்பவுண்ட் எட்டி பாரு என்ன இருக்கு. ஸோ எங்களுக்கு வந்து கார்னர் சைட்டு, அங்கே காம்பவுண்ட் கட்டியிருக்காங்க. ஸோ அது அந்த காம்பவுண்ட் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது. ஜஸ்ட் ஃபோனில் வீடியோ எடுத்தான் பையன். ஸோ இப்படி தான் இருக்குது. அது எதுவும் ஆசிரமம் சொன்னாங்க, எனக்கு சரியாக தெரியல. ஏன்னா நான் வந்தே 9 வருஷம் ஆகுது, எல்லாம் மறந்துட்டேன். ஸோ அந்த இடத்துக்குள்ள பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் தாண்டி பார்த்தா இப்படி தான் இருக்குது. ஸோ இது வந்து பெரிய வெஞ்சர் இந்த சைட்டு. சத்து கேட்குது உனக்கு. ஜாம்பி மூவி பார்த்து பார்த்து இல்லைடி, எதுவும் மாடு மாதிரி இருக்கு சத்தம். மாடு சத்தம் கேட்குதா? சரி போகலாம் வா, அவ்வளோதான். இங்கே என்ன இருக்கு பார்க்க ஒன்றும் கிடையாது. நீ என்ன இதில் ஆடுறியா? பார்க்கில் அங்கே இருக்கு பார்க். வா என்ட்ரன்ஸ் கிட்ட போகலாம். ஸோ இதுதான் எங்களோட சைட்டு. ஒன்றும் பெருசாக இம்ப்ரூவ் ஆகலை. நாங்கள் வாங்கியே ஒரு 4 இயர்ஸ் ஆகுது. அவளுக்கு அங்கே ஏதோ சத்தம் கேட்குதான் பயந்துன்னு ஓடுறா. விமல், விமல் எங்கே போகிறான்? அங்கே தண்ணிக்கிட்ட போகிறான். தெரியல என்ன என்ன பண்ணிருக்காங்க. நல்ல வெதர், நல்ல காற்று. நம்ம அந்த பிஸி ஏரியாவில் இருந்துட்டு இங்கே வந்தால் அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ் கிடைக்குது. இந்த செடி இந்த இதெல்லாம் பார்த்தா. ஸோ 9 வருஷம் ஆச்சு நாங்களும் இந்த பக்கம் வந்து. நாங்கள் வாங்கி போட்டதோடு சரி, ஒரே ஒரு வாட்டி தான் வந்தோம். சரியாக தான். சரி பார்க்கலாம். எடுத்துட்ருக்க என்ன எடுக்கிறாங்க? என்ன கடிச்சிட போதுவா? போங்க, விமல் வந்துட்டு இருக்காங்க. அரிசியா வா, உட்கார் சீக்கிரம். விமல் பிக் பண்ண அப்படியே சீக்கிரம்.
Gasparas. Mama, now are you around? I did what I want. Oh, you all are juicy. Mama, please, Mama. Think of an office in the club. சரி நீ ஓடு சீக்கிரம் ஓடு ஓடு இந்த லைன்கிட்ட ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. ஸோ இந்த சைட்டோட என்ட்ரன்ஸ் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். அப்புறம் இது வந்து பெரிய வெஞ்சருங்க, ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு பிளேஸு. எங்களுக்கு வந்து நாங்கள் வந்து சைட்டு வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போதே ரொம்ப பிடிச்சிருச்சு, அப்போயே புக் பண்ணிட்டோம். ஸோ இதுதான் என்ட்ரன்ஸ் நீங்கள் பார்க்குறது இது. ஸோ ஃபவுண்டன் எப்பவுமே ஆனில் இருக்கும். ஸோ நல்ல ஸ்பேஷியஸாக எல்லா ஃபெசிலிட்டியோடு கொடுத்துருக்க ஒரு வெஞ்சர் தான். ஸோ எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்கும். சொல்லணும்னா அது டீட்டெயிலாக என்னால் எப்போனா முடிஞ்சால் நான் சொல்கிறேன். ஸோ அது பார்த்திங்கன்னா கிளப் ஹவுஸ்லேருந்து எல்லாம் இருக்குது. கிளப் ஹவுஸ் எல்லாம் வந்து கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்குது, இன்னும் முடிக்கல அவங்க. ஸோ இது வந்து பெரிய வெஞ்சர், நல்ல ஒரு ரெப்யூட்டட் வெஞ்சர்ன்ற தொட்டு அவங்க என்னென்ன சொல்கிறாங்களோ அது பிறகு அவங்க செஞ்சு கொடுத்துருவாங்க. ஸோ அது எப்படியும் இன்னும் ஒரு 2 இயர்ஸ் கண்டிப்பாக ஆவங்க. ஸோ இப்போ கருணா இதுன்ற தொட்டு கொஞ்சம் வேலை நின்றுடுச்சு, அவங்க கொஞ்சம் வருஷமாக செக்மெண்ட் சாப்பிட்ருக்காங்க. ஸோ கம்ப்ளீட் பண்ணிவிடுவாங்க. ஸோ நாங்கள் வந்து சைட்டை பார்த்துட்டு நாங்கள் வந்து 6:30 தான் கிளம்புனவங்க, ஒரு 1 hour மேலேயே அங்கே ஸ்பெண்ட் பண்ணிட்டோம். ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மழை வருது இப்போ அடிக்கடிக்கு. ஸோ ஈவினிங் டைம்ஸ் பார்த்திங்கன்னா இப்போது மழை வந்து கொஞ்சம் வர மாதிரி தான் இருந்தது. ஸோ அங்கேருந்து நாங்கள் இமிடியேட்டாக கிளம்பிட்டோம். ஸோ நாங்கள் வந்து சைட் வாங்கிறது ரீசன் வந்து நம்மளுக்கு வந்து பொண்ணுங்க இருக்கிறாங்க. ஸோ அதனால் ஃப்யூச்சரில் வந்து நம்மளுக்கு அவங்க மேரேஜ் அந்த மாதிரி சுச்சுவேஷன் எதுனா இருக்கும்போது நம்மளுக்கு ஹெல்ப் ஆகும்ன்றது தான் இந்த சைட் வாங்கினோம் நாங்கள். ஸோ பார்த்திங்கன்னா இது வந்து நல்ல ஒரு டாக்குமெண்ட் உள்ள சைட்டு தான். ஸோ நாங்கள் வந்து அதெல்லாம் கண்டிப்பாக செக் பண்ணி தான் வாங்குவோம். ஏன்னா இப்போது சைட் வாங்குறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து செக் பண்ணி வாங்கணும், ஸ்பெஷலி பெங்களூர்லலாம் பார்த்திங்கன்னா. ஸோ அதனால் நாங்கள் எல்லாம் செக் பண்ணி வாங்கின ஒரு இது தான். அப்புறம் வந்து இந்த பிராண்டு கூட ரொம்ப நல்ல பிராண்டுன்றதோடு தான் நாங்கள் வாங்கணும். ஸோ இது பார்த்திங்கன்னா ஜிக்னியில் இருக்குதுங்க. ஸோ நாங்கள் வந்து ஜிக்னியில் தான் வாங்கினோம் இந்த சைட்டு. ஸோ இது வந்து எங்கள் வீட்டுக்கும் ஜிக்னியும் பார்த்திங்கன்னா 30 kilometers தள்ளி தான் இருக்குது இந்த சைட்டு. பட் ஸ்டில் நாங்கள் வந்து வாங்கணும், ஏன்னா இது வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிச்சது இந்த சைட்டு. ஸோ அதனால தான் வாங்கிட்டோம். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா இப்போவே ஒரு 4-5 வீடு கிட்ட கன்ஸ்ட்ரக்ஷனில் தான் இருக்குது, கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகிட்டு இருந்தது. ஸோ அதனால் இப்போ பார்த்தீங்கன்னா எங்கே இருந்தாலும் இம்ப்ரூவ் ஆகிடுதுங்க. எங்கே வாங்கி போட்டாலும் பெங்களூரில் பார்த்தீங்கன்னா எந்த மூலையில் நீங்கள் வாங்கி போட்டாலும் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட், அது நல்ல வேல்யூ நம்மளுக்கு கிடைக்கிது. ஸோ இங்கே வந்த பிறகு பார்த்திங்கன்னா நல்ல பசங்க என்ஜாய் பண்ணாங்க. ஒரு லாங் டிரைவ் போன மாதிரி இருந்தது. வெதர் பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லா இருந்தது, அவ்வளோ சில்லுன்னு காற்று. அப்புறம் அங்கே பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து என்வாயன்மெண்ட் வேறு மாதிரியாக இருந்தது. ஏன்னா நாங்கள் வந்து ரொம்ப பிஸியான ஏரியாவில் எப்போவுமே இருக்கிறது தொட்டு அங்கே போ அந்த இடம் வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிச்சது. ரொம்ப பீஸ்ஃபுல்லாக அவ்வளோ நல்லா இருந்தது, ஒரு மாதிரி ப்ளசண்ட்டாக எந்த ஒரு நாய்ஸும் இல்லாமல் நல்லா என்ஜாய் பண்ணோம். அது ஒரு சேஞ்சாக இருந்தது எங்களுக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போவே வந்து இருட்ட ஆரம்பிச்சிருச்சுங்க. ஸோ மழை வந்து பெய்கிற மாதிரி தான் இருக்குது. கண்டிப்பாக நாங்கள் வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே மழை பெஞ்சிரும். ஸோ இன்றைக்கி வந்து ஹோட்டலில் தான் டின்னர் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ ஏன்னா ரொம்ப லேட் ஆகிடும் வீட்டுக்கு போகிறதுக்கு. ஏன்னா நான் வந்து வீடை விடும்போதே எங்களுக்கு வந்து ரொம்ப டைம் ஆகிட்டு இருந்துச்சு. லன்ச் பண்ணிட்டு தான் நாங்கள் வீடை விட்டோம். ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா வழி கொஞ்சம் மாறிடுச்சு. ஸோ சுற்றிட்டு வந்துட்டோம் கொஞ்சம். ஸோ அதனால் வீட்டுக்கு போகிறதுக்கு கண்டிப்பாக லேட் ஆகும். ஸோ அங்கே பார்த்திங்கன்னா இடி மின்னலாக தான் இருந்தது. ஸோ அதனால் கண்டிப்பாக மழை வரும்னு நினச்சோம். பட்டு மழை வந்து ஜோராக வந்துடுச்சு. ஸோ எப்படியும் நாங்கள் வந்து ஹோட்டலுக்கு போயிட்டு சாப்பிட்டுட்டு வீடை ரீச் பண்ணிட்டோம். ஸோ இந்த வ்ளாக் வந்து நான் எடுத்தே ஒரு 15 days ஆகுது, நான் இன்றைக்கி தான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.